Hi students, in the video we will exercise 1.7 learn the homogeneous system of linear equations. Samapaditana neeriya samanpadugal appadina enna adanoda theervu kandupidikkumbodhu eppadi kandupidikkanum appingiradha dhaan detail ah paakaporam. Indha exercise ku munnala adhaavadhu 1.7 exercise ku munnala varaikkum 1.5 and 1.6 ல நீங்க படிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா non homogeneous system of linear equations அசமபடித்தான சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வு கண்டுபிடிக்கிறத பத்தி தான் பேசினோம். 1.5 1.6 இந்த ரெண்டு எக்சர்சைஸ்லயும் நாம கண்டுபிடிச்சது சமன்பாட்டு தொகுப்புகளின் வெட்டும் புள்ளி பத்தி படிச்சோம். வெட்டி கொண்டால் அத கன்சிஸ்டன்ட் ஒருங்கமைவு உடையதுன்னு சொல்லணும். ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளவே செய்யாது அப்படினா இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒருங்கமைவு அற்றதுன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பார்க்க போற சமன்பாட்டு தொகுப்பு சமபடித்தான சமன்பாட்டு தொகுப்பு ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போமா. இப்ப நம்மளுடைய ஈக்குவேஷன்ஸ் ஹோமோஜீனியஸாக இருந்தால் என்னுடைய சமன்பாடுகள் இப்படிதான் இருக்கும். a1x b1y c1z equal to 0 இது ஒரு தளத்தின் சமன்பாடு. a2x b2y plus c2z equal to 0 இது இன்னொரு தளத்தின் சமன்பாடு. a3x plus b3y plus c3z இது ஒரு தளத்தின் சமன்பாடு. எங்கிட்ட மூன்று தளங்கள் இருக்கு. இந்த தளத்தின் சமன்பாடுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன டிஃபரெண்டா தோணுது? உங்களால எதை கெஸ் பண்ண முடியுதா? சமன்பாடுகள் பாருங்க, RHS எல்லா நம்பருமே என்னவாக இருக்கிறது? ஜீரோவாக இருக்கிறது. இங்க கான்ஸ்டன்ட் டேர்மே ஜீரோ தான், வேற நம்பரே இங்க கிடையாது. எந்த தளத்தின் சமன்பாடு நேர்கோட்டின் சமன்பாடாக இருந்தால் இதே பதில் தான். ஆர்ஹெச்எஸ் முழுவதும், அதாவது கான்ஸ்டன்ட் முழுவதும் ஜீரோவாக இருக்குதோ அது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம், சமபடித்தான சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த சமன்பாட்டுக்கு தீர்வு கண்டுபிடிக்கும் போது என்ன வித்தியாசமா இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் a1x plus b1y plus c1z equal to 0, xyz மூணு அன்னவுன் இருக்கிறதுனால ஆஸ் யூஷுவல் இது ஒரு தளத்தின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன். அது ஒரு படமும் பார்ப்போமா. நீங்க பார்த்துட்டு இருக்கிற பிளேன்ல பாருங்க, ஒரு பிளேன் வரைஞ்சிருக்கும். அதாவது a1x b1y c1z க்கு பதிலாக ax plus by plus cz னு எடுத்துட்டு ஒரு பிளேன் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த பிளேனை நீங்க பார்க்கும்போது என்ன தெரியுது? இந்த பிளேன் ஆர்ஜின் வழியா போகுது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு சமன்பாடு கொடுக்கப்பட்டிருந்தால் டெஃபினெட்லி அந்த பிளேன் ஆதிப்புள்ளி வழியா தான் போயிருக்கும். அதாவது 0,0,0 வழியா தான் பாஸ் ஆயிருக்கும். அப்ப இது ஒரு தளத்தின் சமன்பாடு, இது ஜீரோ வழியாக தான் பாஸ் ஆயிருக்கும். இன்னொரு தளம் வரையணும், a2x plus b2y plus c2z. நம்மளோட பெட்டர் புரிதலுக்காக இந்த ரெண்டையும் ரெண்டு சமன்பாடுகளை இப்ப நான் காட்டுறேன். ஏற்கனவே ஒரு தளம் வரைஞ்சிருக்கும், அந்த தளத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. a2x plus b2y plus c2zங்கிறதுக்கு பதிலாக ஒரு சமன்பாடாக நான் வரைஞ்சி காட்டுறேன். ஒரு தளம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த தளமும் நல்லா கவனிச்சு பாருங்க, ஆதிப்புள்ளி வழியாக போகுதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? இரண்டு தளங்கள் ஒரு நேர்கோட்டின் வழியாக வெட்டி கொள்ளும். அந்த வெட்டி கொள்ளும் கோடு வந்து ஆதிப்புள்ளி வழியாக தான் போகுது, 0,0,0 வழியாக தான் பாஸ் ஆகுதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மூணாவது ஒரு தளம் வரையலாமா? a3x plus b3y plus c3z equal to 0 க்கு பதிலாக ஒரு சமன்பாடாகவே வரைஞ்சி பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிளேன் பாருங்க, மூணாவது பிளேன் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பிளேனும் எந்த பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகுது? ஆதிப்புள்ளி வழியாக தான் பாஸ் ஆகுது. இந்த மூன்று தளங்களும் வெட்டி கொள்ளும் புள்ளியை இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த வெட்டி கொள்ளும் புள்ளி என்னவா இருக்கு? ஆதிப்புள்ளியாக தானே இருக்கு. ஆதிப்புள்ளி வழியாக இந்த மூன்று தளங்களும் வெட்டி கொள்கிறது. இப்ப இந்த சமபடித்தான சமன்பாட்டு தொகுப்போட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வரையிற ஒவ்வொரு தளமும் கட்டாயமாக ஆதிப்புள்ளி வழியாக செல்லும். நீங்க எத்தனை தளம் வரைஞ்சீங்கனாலும் ஆதிப்புள்ளி வழியாக செல்லும். இந்த சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தீர்வு அப்படின்னு சொல்லிட்டாலே வெட்டு புள்ளி காண்கன்னு அர்த்தம், ஃபைண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அர்த்தம். இதுதான் தீர்வு. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை தான் நம்ம வெட்டும் புள்ளின்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களோட புரிதலுக்காக ரெண்டு கோடு போட்டு காமிச்சிருக்கேன்.
இரண்டு கோடு வந்து ஈஸியா புரியுங்கிறதுக்காக அது வரைஞ்சு காமிச்சிருக்கேன். இரண்டு கோடுகள் ஒன்றை ஒன்று சந்திக்கும் புள்ளி, அதாவது இந்த புள்ளி முதல் லைன் மேலையும் இருக்கணும், ரெண்டாவது லைன் மேலையும் இருக்கணும், ரெண்டு பேத்து மேலையும் இருக்கக்கூடிய ஒரே புள்ளி, பொதுவான புள்ளியை தான் நம்ம வெட்டும் புள்ளின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தானா இங்க சொல்லும் போதே என்ன சொன்னேன், இவரும் ஆர்ஜின் வழியா பாஸ் ஆவாரு, 0.0.0 வழியா பாஸ் ஆவாரு, இவரும் ஆர்ஜின் வழியா பாஸ் ஆவாரு, இவரும் ஆர்ஜின் வழியா பாஸ் ஆவாரு. என்ன நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த மூணு பேத்து மேலையும் ஆதி புள்ளி இருக்கு, எல்லாரும் மேலையும் இருக்கிற ஒரு பொதுவான புள்ளியை தான் வெட்டு புள்ளின்னு சொல்லுவேன். இன்னும் நான் கணக்கே செய்யல, ஆனா இவங்க மூணு பேத்துக்கு பொதுவான ஒரு புள்ளி எனக்கு தெரியும், யார் தெரியுமா, ஆதி புள்ளி. அப்ப இந்த வகை சமன்பாடுகள் எப்பொழுதுமே வெட்டி கொள்ளும், இதுல வெட்டி கொள்ளாதுங்கிற லாஜிக்கே கிடையாது. சமப்படித்தான சமன்பாடுகளாக இருந்தால், ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஈக்குவல் டு ஜீரோ இருந்ததுன்னா இது எப்பொழுதும் வெட்டி கொள்ளும், ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட், எப்பொழுதும் ஒருங்கமை உடையது. என்ன சார் சொல்றோம், என்ன சொல்றோம்னா ஈக்குவல் டு ஜீரோ மாடல் கணக்காக இருந்தால், அதனாலதான் இதுக்கு நமக்கு தனி எக்ஸசைஸா இருக்கு, இது எப்பொழுதும் வெட்டி கொள்ளும், வெட்டும் புள்ளின்னு ஒண்ணு இருக்கும், வெட்டும் புள்ளி இல்லைங்கிற வார்த்தைக்கு இங்க இடம் கிடையாது. அப்ப வெட்டு புள்ளி இருக்குன்னு சொல்லிட்டா அதுல ரெண்டு டைப் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். எப்படி தெரியுமா, எப்படி இங்க பார்த்த மாதிரி ஒரே ஒரு புள்ளியில் வெட்டி கொள்வது, ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டி கொள்வது. உங்களோட புரிதலுக்காக ஒரு கோடு மாதிரி வச்சுக்கலாம், இது ஒரு கோடு, இது இன்னொரு கோடு, அந்த கோடு நம்ம இந்த மாதிரி தான் 6xx எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம சொல்லியிருப்போம், ஒரு கோடு அதுக்கு மேலேயே இருக்கிற இன்னொரு கோடு. இதுல வெட்டு புள்ளின்னா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரெண்டு பேத்துக்கும் பொதுவான புள்ளியா, இப்ப நான் ஒரு புள்ளி வச்சேன்னா ரெண்டு பேத்து மேலேயும் இருக்கணும், எப்படி சார் அது, இப்ப பாருங்களேன் இது வெட்டும் புள்ளியான்னு கேட்டா இல்லைன்னு ஈஸியா சொல்லிடலாமா, ஏன் இல்லைன்னு சொல்றோம் தெரியுமா, வெட்டிக்காதுன்னு பதில் சொல்லுவீங்க, ஆனா உண்மை என்ன தெரியுமா, இந்த புள்ளி ஒரு கோட்டு மேலதான் இருக்கு, இன்னொரு கோட்டு மேல இல்ல. சரி இது வெட்டும் புள்ளியான்னு கேட்டா அப்பயும் இல்லைன்னு தான் சொல்லுவோம், இது வெட்டும் புள்ளியான்னு கேட்டா வெட்டி கொள்கிறது அப்படிங்கிற புரிதல்னால இல்ல, இந்த புள்ளி ரெண்டு கோட்டு மேலையும் இருக்குது. இங்க பாருங்க, நான் வச்ச புள்ளி ரெண்டு கோட்டு மேலேயும் இருக்கா, இங்கேயும் ரெண்டு கோட்டு மேலே இருக்கா, இங்க எங்க புள்ளி வச்சாலும் ரெண்டு கோட்டின் மீதும் இருந்தால் அதுதான் வெட்டும் புள்ளி. இது ஒரே ஒரு வெட்டும் புள்ளி, இது ஒன்றுக்கு மேற்பட்ட வெட்டும் புள்ளி. அப்ப இந்த மாடல் கணக்குகளுக்கு எப்பொழுதும் வெட்டும் புள்ளி இருக்கும், வெட்டும் புள்ளி இல்லைங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. என்ன காரணம், வெட்டும் புள்ளிங்கிறது யாரு, அனைவரும் மீதும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான புள்ளி தான் வெட்டும் புள்ளி. அப்ப இவர் மேலேயும் ஆர்ஜின் 0.0.0 இருக்கும், இங்கேயும் 0.0.0 இருக்கு, இங்கேயும் 0.0.0 இருக்கும், அனைவருக்கும் பொதுவான புள்ளி ஓப்பனாகவே நமக்கு தெரியும், அதனால எப்பொழுதும் வெட்டும் புள்ளி இருக்கும். கேள்வி ரெண்டே ரெண்டு தான், ஒரே வெட்டும் புள்ளியா ஒன்றுக்கு மேற்பட்ட வெட்டும் புள்ளியா, இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தான், எதை கண்டுபிடிக்கிறது, ஒரே ஒரு வெட்டும் புள்ளியா ஒன்றுக்கு மேற்பட்ட வெட்டும் புள்ளியா அப்படிங்கிறத தான் இந்த பேச்சில நம்ம பிடிக்க போறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சமன்பாட்டு தொகுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இதன் மூலம் ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை உருவாக்குறீங்க. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏபின்னு நம்ம எழுதுவோம், ஞாபகம் இருக்கா, ஏபி 6xx எழுதியிருக்கோம். அதை பார்க்காத மாணவர்கள் அந்த லைவ் கிளாஸ் வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணும்போது தான் உங்களுக்கு எளிமையா இருக்கும். பிளீஸ் அதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, தென் கம் டு 1.7. எப்படி எழுதணும் இதை, இங்க இருக்கிற கேளுக்கள் A1, B1, C1, லாஸ்ட் 0, A2, B2, C2, கடைசியா இருக்கிறது 0, A3, B3, C3, கடைசியா இருக்கிறது 0. தென் இன்னும் தெளிவா சொல்லியிருப்போம், இது ஒரு கம்பைன்டு மேட்ரிக்ஸ், இதுல மொத்தம் ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு. இது விட்டுட்டீங்கன்னா இங்க இருக்கிற இந்த மூணு ரோ மூணு காலம் மட்டும் ஏ, இது பி, அப்படிதான் வழக்கமா சொல்லுவோம். இந்த பி பாருங்க, எல்லாருமே 0 0 0 இருக்காங்களா, அது ஒரு பூஜ்ஜிய அணி, 0 மேட்ரிக்ஸ், அதனால அதை நம்ம ஓன்னு கூட குறிக்கலாம். அதனால இந்த பயிற்சி முழுவதும் பின்னு குறிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஓன்னு குறிக்க போறோம், பிகாஸ் அந்த பிங்கிற அணி முழுவதும் ஜீரோவாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு கம்பைன்டு மேட்ரிக்ஸை உருவாக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த அணிக்கு ரோ எக்லின் ஃபார்ம் கொண்டு வரணும். அப்படி ரோ எக்லின் ஃபார்ம் கொண்டு வரும்போது ரோ எக்லினுக்கான கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இங்கே எப்பயுமே 0 இருக்கக்கூடாது, நம்பர் தான் இருக்கணும், அதுக்கு கீழெல்லாம் நம்ம 0 கொண்டு வரணும். அப்படி 0 கொண்டு வரும்பொழுது இந்த ரோவை உங்களோட புரிதலுக்காக, இந்த நம்பர்லாம் மாறி போயிடும், வேற ஏதாவது ஒரு எண் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், பட் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறக்காக அங்கே இருக்கிற நம்பரை அப்படியே நான் எழுதிக்கிறேன். தென் இங்கே 0 கொண்டு வரணும், இந்த நம்பரும் மாறி இருக்கும், பட் நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணுங்கிறக்காக நான் அதையே சொல்லியிருக்கேன். இதுல இப்ப ரோ எக்லின் கொண்டு வந்த பிறகு இதுக்கு ரேங்க் கண்டுபிடிச்சு பாக்குறீங்க. ரேங்க் கண்டுபிடிச்சானா, ரேங்க் என்ன பண்ணணும், இப்போ வருவோம் 3,
எப்படி 3 சொல்றோம் ஃபர்ஸ்ட் ரோல நம்பர் இருக்கு செகண்ட் ரோல நம்பர் இருக்கு தேர்ட் ரோல நம்பர் இருக்கா எத்தனை ரோல நம்பர் 0 தவிர மற்ற நம்பர் இருக்கோ அத தான் நம்ம rank னு சொல்வோம் இல்லையா அப்ப இதனோட rank 3 இதே லாஸ்ட் இருக்க கூடிய இந்த காலம் விட்டுட்டு பார்த்தா மீதி இருக்குறது a அதுவும் 3 தான் 3 ன rank அடிச்சதுனா நீங்க என்ன தெரியுமா முடி பண்ணிரணும் ஒரே ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும் அந்த ஒரு புள்ளியும் நீங்க கண்டுபிடிக்கவே வேணாம் என்ன புள்ளி தான் தெரியுமா இருக்கும் xyz 000 னு இருக்கும் ஏன்னா இந்த மூணு பேத்துக்கு பொதுவான புள்ளின்னு நாம தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேமே மூணு பேத்து மேலயும் ஆதி புள்ளி இருக்கும் 0, 0, 0 வழியா போகும் அப்பதான் ஈக்குவல் டு 0 னு சமன்பாடு கிடைக்கும் எந்த சமன்பாட்டிலெல்லாம் கான்ஸ்டன்ட் டம் 0 ஆக இருக்கோ அந்த சமன்பாட்டு தொகுப்பு அது நேர்கோடா இருந்தாலும் சரி தளமாக இருந்தாலும் சரி ஆதி புள்ளி வழியாக செல்லும் சரியா அப்ப இது மேல இருக்கிற பொது புள்ளி 000 னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரே ஒரு வெட்டு புள்ளி இருக்குன்னு தரம் 3 வர்றது மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன் தரம் 3 தான் வரணுமா சார்னு யோசிக்க கூடாது நான் கண்டுபிடிக்க வேண்டிய எழுத்து xyz 3 அன்னோன்னா இங்க 3 வரும் அப்ப 4 அன்னோன்னா 4 வந்திருக்கும் 4 அன்னோன் கூட வருமா சார் ஜென்ரலி 4 அன்னோன் வராது பட் அந்த மாதிரி நமக்கு ஒரு சம் இந்த பயிற்சியில இருக்கு சரிங்களா இதுல ஞாபகம் வச்சுக்கங்க 3 வரணும்னு சொல்லக்கூடாது எப்பயுமே xyz 3 லெட்டர்ஸ் 3 வரும் 4 லெட்டர்னா 4 வரும் 2 லெட்டர்ஸ்னா 2 வந்திருக்கும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அன்னோன் வேரியபிளும் ரேங்கும் சமமாக இருந்தால் அது ஒரே ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளும் அதையும் கண்டுபிடிக்காமையே நம்ம சொல்லிடலாம் அதனால இதுக்கு பேரு ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லணும் தமிழ்ல அழகான ஒரு பேர் இருக்கும் அதுக்கு சொல்லும் பொழுது வெளிப்படை தீர்வுன்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த வெளிப்படை தீர்வுன்னு ஏன் சொல்றோம்னா ஆல்ரெடி நமக்கு டைரக்டாவே ஆன்சர் தெரியறதுனால அதை வெளிப்படை தீர்வுன்னு சொல்றோம் அதனோட டிரான்ஸ்லேஷன் தான் ட்ரிவியல் சொல்யூஷன் சரிங்களா ட்ரிவியல் சொல்யூஷன்னா ஒரே ஒரு தீர்வு அந்த தீர்வும் கண்டுபிடிக்காமையே நமக்கு தெரியும்னு அர்த்தம் சரிங்களா ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பு கான்ஸ்டன்ட் டம் 0 ஆக இருந்தால் இது ஆதிப்புள்ளி வழியாக செல்லக்கூடிய தளங்கள் எப்பொழுதும் வெட்டும் புள்ளி இருக்கும் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் எப்பொழுதும் ஒருங்கமைவு உடையது ஒன் மார்க்ல இந்த டைலாக்லாம் கேட்பாங்க என்னன்னு கேட்பாங்க தெரியுங்களா ஹோமோஜினி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இஸ் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட்ங்கிற வார்த்தையை தேர்ந்தெடுக்கணும் எப்பொழுதும் வெட்டி கொள்ளும்னு அர்த்தம் அதுக்கு சரிங்களா எப்பொழுதும் ஒருங்கமைவு உடையதுன்னு தமிழ்ல ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏன்னா இதுக்கு எப்பொழுதும் வெட்டு புள்ளி இருக்கும் இப்போ நம்ம என்ன சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒரு வெட்டும் புள்ளியா ரெண்டு வெட்டும் புள்ளியா ஒரு வெட்டும் புள்ளியாக இருக்கும் பொழுது நமது கணக்குகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ரேங்க் 3 தான் வரும் ஏன்னா எக்ஸ்ஒய்செட்னு நான் 3 எழுத்து கண்டுபிடிக்கும் போது அங்கே 3 தான் கிடைக்கும் 3 கிடைச்சா ஒரே ஒரு வெட்டும் புள்ளி அதுவும் டைரெக்டாக ஆன்சராகவே எனக்கு தெரியும் 000 ஆல்ரெடி எனக்கு தெரியுங்கிறதுனால அதை நான் வெளிப்படை தீர்வு ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவேன் இன்னொரு மாடல் ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டி கொள்ளும் பொழுது என்ன நடக்கும்னா ரோ இக்லைன் நான் கண்டுபிடிச்சிருக்கும் போது இந்த லாஸ்ட் ரோ முழுவதுமே தேர்ட் ரோ முழுவதுமே 0 மாறி இருக்கும் சரி ரோ இக்லைன்ல லாஸ்ட் ரோ முழுவதும் 0 மாறிடுச்சு இப்ப தரம் கண்டுபிடிக்கிறோம் தரம் ஏ வரவோ கண்டுபிடிக்கிறீங்க என்ன ஆன்சர் சொல்லணும் 2 தானே சொல்லணும் ஏன் சார் 2 எத்தனை ரோல நம்பர் இருக்குன்னு தேட போறீங்க ஃபர்ஸ்ட் ரோல நம்பர் இருக்கு செகண்ட் ரோல நம்பர் இருக்கு ஸோ 2 ரோஸ்ல தான் நம்பர் இருக்கு ரேங்கையே கண்டுபிடிச்சிங்கனாலும் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சரிங்களா நான் கண்டுபிடிக்க வேண்டிய அன்னோன் 3 கிடைச்ச தரம் 2 தான் கிடைச்சிருக்கு நான் கண்டுபிடிக்க வேண்டிய அன்னோன்ஸை விட எனக்கு குறைவான மதிப்புகள் கிடைத்தால் தரம் வந்து கம்மியாக இருந்தா அது ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டி கொள்ளும் சார் அப்ப ரேங்க் 2 தான் வரணுமா சார்னா 1 கூட வரலாம் 1 வந்தாலும் அது ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டி கொள்ளும் நிறைய வெட்டு புள்ளிகள் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் சரி அதை நான் எப்படி சார் சொல்லணும் இங்கிலீஷில் சொல்லும்போது ட்ரிவியல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இதுக்கும் 0, 0, 0 ஒரு வெட்டு புள்ளியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் ட்ரிவியல் இது தெரிஞ்ச மதிப்பு இது தெரியாத மதிப்பு தமிழில் சொல்லும் பொழுது ட்ரிவியல்ங்கிறத ஏற்கனவே நம்ம சொன்னோம் வெளிப்படை தீர்வு நான் ட்ரிவியல்னா வெளிப்படையற்ற தீர்வு இந்த இரண்டு வகையான தீர்வுகள் அதுக்கு இருக்கும் அதாவது வெளிப்படை தீர்வு நம்ம கண்டுபிடிக்கவே சொல்லிடலாம் வெளிப்படையற்ற தீர்வு நம்ம கண்டுபிடிச்சு தான் சொல்லணும் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அதான் 1.6 படித்தோம் இங்கே என்ன ரேங்க் வந்திருக்கு 2 நான் கண்டுபிடிக்க வேண்டிய எழுத்து 3 கண்டுபிடிக்க வேண்டிய லெட்டர்ஸை விட ரேங்க் வந்து ஒரு நம்பர் கம்மியாக இருக்கா
ஒரு நம்பர் கம்மியா இருந்தா ஒரு எழுத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியாது, மீதி ரெண்டு எழுத்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப அந்த ஒரு எழுத்துக்கு பதிலாக நீங்களே ஏதாவது ஒரு வேரியபிள் அசியூம் பண்ணிக்கணும். அப்படி அசியூம் பண்ணிட்டு சப்ஸ்டிடியூட் பண்றத ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் சொல்லுவோம். ஒரு எழுத்து கண்டுபிடிக்க முடியாம அதுக்கு நம்மளே பேர் வச்சோம்னா அதுக்கு பேரு ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன், ஒரு சாரா மாதிரி குடும்ப தீர்வுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற சமன்பாட்டு தொகுப்புகள் என்னது? ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். தமிழில் சொல்லும்போது சமப்படித்தான நிறைய சமன்பாட்டு தொகுப்பு. இந்த சமன்பாடுகள் அனைத்தும் ஆக்சுவலி இதெல்லாம் தளங்கள். இந்த தளங்கள் அனைத்தும் ஆதிப்புள்ளி வழியாக செல்லும். அதனால் எப்பயுமே வெட்டுப்புள்ளி இருக்கும். அதை என்னன்னு சொல்லணும்னா ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட், எப்பொழுதும் ஒருங்கமை உடையதுன்னு சொல்லணும். என்ன காரணம்னா இவங்க எப்பயுமே வெட்டி கொள்வார்கள். அப்போ இது கண்டிப்பாக வெட்டிக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா? அது ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளுமா, ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டி கொள்ளுமா? அதுக்கு தான் இந்த தரம் கண்டுபிடிக்கிற கதை. தரம் மூன்று, அதாவது நான் கண்டுபிடிக்க வேண்டிய லெட்டர்ஸும் தரமும் சமமாக இருந்தால் மூணுன்னு மனசில் பதிய வைக்காதீங்க. அன்னோன் ஈக்குவல் டு ரேங்க் இருந்ததுன்னா ஒரே புள்ளியில் வெட்டி கொள்ளும், அதை கண்டுபிடிக்காமே ஆன்சர் சொல்லிடலாம். அதனால் அதுக்கு பேர் வெளிப்படை தீர்வு, ட்ரிவியல் சொல்யூஷன். குறைவாக ரேங்க் வந்ததுன்னா அங்கே வெளிப்படை தீர்வும் இருக்கும், வெளிப்படையற்ற தீர்வும் இருக்கும். இந்த மாடல் ஒரு சமமாக பார்ப்போமா? இப்போ நம்ம ஒரு மாடல் சம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சமன்பாடுகளை பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாமே ஈக்குவல் டு ஜீரோ இருக்கா? அப்போ கட்டாயமாக இவை ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன், சமப்படித்தான சமன்பாடுகள். இந்த சமன்பாடுகள் கட்டாயமாக ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும். அதாவது நம்ம 1.6 படிக்கிற வரைக்கும் கொடுக்கப்பட்ட சமன்பாடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளுமா வெட்டி கொள்ளாதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வெட்டும் புள்ளியை கண்டுபிடிச்சோம். வெட்டி கொண்டால் தான் வெட்டும் புள்ளியை கண்டுபிடிச்சோம் இல்லையா? இங்கே அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது, கட்டாயம் வெட்டி கொள்ளும். ரெண்டே கான்செப்ட், ஒரு புள்ளியில் வெட்டி கொள்ளுமா ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டி கொள்ளுமான்னு மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுக்காக இந்த சமன்பாட்டு தொகுப்பிலிருந்து ஒரு கம்பைன்டு மேட்ரிக்ஸ், விரிவுபடுத்தப்பட்ட அணி, இங்கிலீஷில் சொல்லும்போது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நான் உருவாக்குறேன். அதனோட பேர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏஓ. ஏன் ஓ கொடுக்குறோன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எல்லாமே ஜீரோ இருக்கு இல்லையா, அது ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ். 1, 2, 3, 0, 3, 4, 4, 0, 7, 10, 12, 0. தென் இந்த அணிக்கு இப்போ நீங்கள் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கொண்டு வர போகிறீங்க. ஆகுமெண்டட்னா என்ன? ஃபஸ்ட்ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்பயுமே என்னவாக இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஜீரோ இல்லைன்னா எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். சரியா? அதுக்கு கீழே இருக்கிற இந்த ரெண்டு எண்களும் ஜீரோவாக மாறணும். எப்படி மாற்றணுங்கிறத ரைட் ஃப்ரம் 1.2, 1.5, 1.6 வரிசையாக பார்த்துருக்கோம். அதனோட லைவ் கிளாஸ் வீடியோ, எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயும் இந்த மாடலை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க இந்த ஆர்டராக நீங்கள் சம் பார்த்துட்டு வரும்போது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப சுலபமாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அது பார்க்காத மாணவர்கள் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் இங்கே 3 இருக்கா? அப்போ இங்கேயும் 3 கொண்டு வந்தால் தான் ஜீரோ பண்ண முடியும். அதனால் இது ஃபுல்லாக 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அது எல்லாமே ஒரு ரஃப் ஒர்க் எழுதியிருப்போம். கண்டிப்பாக ரஃப் ஒர்க் எழுதி தான் ஃபாலோ பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு எளிமையாக புரியணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோஸை பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணணும். தென் இதை சமப்படுத்தி நீங்கள் ஜீரோ பண்ணியிருக்கும் பொழுது 0, -2 and -5 ஜீரோ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே இங்கே ஜீரோ பண்ணணும்னா, இங்கே 7 இருக்கா? இங்கேயும் 7 கொண்டு வரணும். ஆக்சுவலி இங்கே 7 கொண்டு வரணும். அதுக்காக இந்த ரோ முழுவதும் 7 மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் சப்ட்ராக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 0, -4 தென் -9 எனக்கு கிடைச்சிருக்கும். இதை ஜீரோ பண்ணுறதுக்கு நான் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, செகண்ட் ரோவை ஜீரோ பண்ணும்பொழுது செகண்ட் ரோ -3 R1 அப்ளை பண்ணியிருப்பேன். தேர்டு ரோவில் அந்த எலமெண்ட் ஜீரோ பண்ணுறதுக்காக தேர்டு ரோ -7 R1 அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்த ரோ ஈக்வலன்ட்க்கான கண்டிஷன் கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு கீழே எப்பயுமே ஜீரோ தான் எனக்கு கிடைக்கணும். இங்கே ஜீரோ கொண்டு வர்றதுக்காக இப்போ நான் தேர்ட் ரோ தான் மாற்ற போகிறேன். அதனால் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இதில் எந்த சேஞ்சஸும் உங்களுக்கு கிடையாது. இப்போ இங்கே ஜீரோ பண்ணும் பொழுது என்ன பண்ணணும், இங்கே 4 இருக்கா? இங்கேயும் 4 கொண்டு வரணும். செகண்ட் ரோ முழுவதும் 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் சப்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 0, 0 and 1, 0 ஆன்சர் கிடைச்சிருக்கும். இப்போ நான் கொண்டு வந்த ரோ எக்லைன் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதனோட ரேங்க் என்னன்னு பார்க்குறேன். ரேங்க்
AO கண்டுபிடிச்சாலும் rank A கண்டுபிடிச்சாலும் ரெண்டுமே 3 தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த தேர்ட் ரோலயே நம்பர் இருக்குது. சரிங்களா? இங்க வந்து நம்ம யூசுவலா எழுதுவோம் R3 எப்படி கன்வர்ட் பண்ணினோம் மாத்தினோம் அப்படினு R3 2 R2 எழுதினா பிரசன்டேஷன் நீட்டா இருக்கும். தென் rank எனக்கு 3 கிடைச்சிருச்சா? நான் என்ன புரிஞ்சிக்கிறேன்? இந்த சமன்பாட்டு தொகுப்பு ஒரே புள்ளியில தான் வெட்டிக்கொள்ளும். அது எந்த புள்ளினு எனக்கு தெரியும் ஆல்ரெடி. ஏன்னா இதெல்லாம் சமபடித்தான சமன்பாடுகள் இல்லையா? ஆதி புள்ளி வழியா தான் போயிருக்கும். அப்ப கட்டாயமா ஆதி புள்ளியில தான் வெட்டிருக்கும். இந்த சமன்பாட்டு தொகுப்பு ஒரு இமேஜா பாப்போமா? பாருங்க நீங்க ஒரு சமன்பாட்டு தொகுப்பு பார்த்துட்டு இருக்கீங்க. மொத்தம் மூன்று தளங்கள் இருக்குது இல்லையா? இந்த மூன்று தளங்களும் வெட்டு புள்ளியே நாம காமிச்சிருக்கோம். எந்த புள்ளியில வெட்டி இருக்கு? ஆதி புள்ளியில தான வெட்டி இருக்கு. சோ இந்த தளங்கள் வெட்டும் புள்ளிக்கான தீர்வு xyz (0, 0, 0)" நான் புரிஞ்சிக்கிட்டேன். ஆனா இந்த தீர்வு எப்படிப்பட்ட தீர்வுங்கறத எழுதிட்டு தான் ஆன்சர் எழுதணும். அதாவது இந்த ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னால நான் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணிருக்கணும் அப்படினா the system has only ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு கன்க்ளூஷன் கொடுத்துருக்கணும். சமன்பாட்டு தொகுப்பு வெளிப்படை தீர்வை மட்டும் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வெளிப்படை தீர்வு அப்படிங்கிறது 0, 0, 0ங்கிறத நான் எழுதி காட்டணும். இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? இதுலேருந்து தரம் 3 வரும்பொழுது எப்படி வெட்டும் புள்ளி எழுதணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வெட்டும் புள்ளி சார்ந்த ஒரு கணக்கு பார்ப்போமா? கொடுக்கப்பட்ட சமன்பாடுகள் பார்த்தாலே தெரியும் எல்லாமே கான்ஸ்டன்ட் 0 இருக்குங்களா? கட்டாயமாக ஆதி புள்ளி வழியாக செல்லக்கூடிய சமன்பாட்டு தொகுப்பு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். த கிவன் பிளேன்ஸ் ஆர் பாசிங் த்ரூ தி ஆர்ஜின். அப்போ வெட்டும் புள்ளி இருக்கும். இப்போ நம்மளோட கேள்வி என்ன? ஒரு வெட்டும் புள்ளியா ஒன்றுக்கு மேற்பட்ட வெட்டும் புள்ளியா? வெதர் த சிஸ்டம் ஹாஸ் யூனிக் சொல்யூஷன் ஆர் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனுங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக என்ன பண்ணுறோம்? கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிலிருந்து ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை உருவாக்குறோம். எப்படி எழுதணும்? 1, 3, -2, and 0. Then 2, -1, 4, and 0. 1, -11, 14, and 0. இதனோட ரோ எக்லைன் நம்ம இப்போ கொண்டு வரணும். ரோ எக்லைன் எப்படி கொண்டு வருவீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பயுமே என்னவாக இருக்கக்கூடாது? 0 இருக்கக்கூடாது. ஸோ தேட் அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்தது பாருங்க, அதுக்கு கீழே 0 பண்ணணுமா? 0 பண்ற ட்ரிக் உங்களுக்கு தெரியும். இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் சமப்படுத்தி 0 பண்ணணும். அதை சமப்படுத்தி நான் 0 பண்ணியிருந்தேன்னா இங்க எனக்கு 0 கிடைக்கும். தென் இங்க -7 கிடைச்சிருக்கும், இங்க +8 கிடைச்சிருக்கும், இது 0 ஆயிருக்கும். தென் இது ஆல்ரெடி சமமாக தான் இருக்குது, இது 0 பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் 0 பண்ணும்போது ஐ வில் கெட் 0, -14, 16, and 0. தென் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணினோங்கிறத இங்கே எழுதியிருந்தால் தான் சம் நீட்டாக இருக்கும். தென் இப்போ ரோ எக்லைனோட அடுத்த கண்டிஷன், செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் நம்பர் எங்கே இருக்கோ அதுக்கு கீழே எப்பயுமே 0 பண்ணணும். ஸோ தேட் நான் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன், செகண்ட் ரோ எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே 0 பண்ணுறதுக்காக மேலே 2 மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருந்தேன்னா ஐ வில் கெட் 0, 0, 0, 0. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? செகண்ட் ரோ முழுவதும் 0 ஆகிடுச்சா? அப்படி 0 ஆகியிருந்தா இப்போ இதனோட ரேங்க் என்னவாக இருக்கும்? ரேங்க் ஏஓ கண்டுபிடிச்சாலும் ரேங்க் ஏ எப்பயுமே சமமாக தான் இருக்கும். கண்டுபிடிச்சாலும் 2 தான் கிடைக்கும். இந்த 2ங்கிறது நம்மளோட அன்னோன்ஸ் XYZ 3 அன்னோன் நம்ம கண்டுபிடிக்கணுமா? அந்த 3 அன்னோனை விட குறைவாக தானே இருக்குது. ஸோ தேட் நான் கண்டுபிடிக்க வேண்டிய எழுத்தை விட ரேங்க் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு கட்டாயமாக என்ன சொல்யூஷன் கிடைக்கும்? மோர் தென் 1 சொல்யூஷன் தான் கிடைச்சிருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தீர்வுகள் தான் என் சம்மில் கிடைச்சிருக்கும். ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? இந்த அன்னோன்ஸோட கவுண்ட்டை விட ரேங்க் கம்மியாக இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டிக்கொள்ளும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு படமாக பார்ப்போமா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற படத்தில் பாருங்கள், 3 தளங்கள் இருக்குது. இந்த 3 தளங்களும் வெட்டிக்கொள்ளும் புள்ளி எப்படி இருக்குங்கிறத நான் காமிச்சிருக்கேன். வெட்டிக்கொள்ளும் புள்ளின்னு ஒன்று இல்லவே இல்லை. இந்த 3 தளங்கள் எங்கே வெட்டிக்குது? ஒரு நேர்கோட்டில் தானே வெட்டிக்குது. அந்த நேர்கோட்டோட படத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அந்த நேர்கோடு ஆதி புள்ளி வழியாக செல்கிறது இல்லையா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்?
இந்த சமன்பாடுகள் ஒரு நேர்கோட்டின் மீது அப்படியே வெட்டிக்கும். மூணு சமன்பாடு ஒரே நேர்கோட்டில் வெட்டி கொள்கிறது. அப்படின்னா அந்த நேர்கோட்டு மேலே இருக்கிற ஒவ்வொரு புள்ளியும் நான் என்ன புள்ளின்னு தான் சொல்ல போகிறேன், வெட்டும் புள்ளின்னு சொல்ல போகிறேன். என்ன அர்த்தம், அந்த நேர்கோட்டு மேலே நீங்கள் எங்கே புள்ளி வச்சாலும் இந்த மூணு பேத்து மேலேயே அந்த புள்ளி இருக்கும். சரிங்களா? சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் இங்கே முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இந்த சிஸ்டம் ஹேஸ் என்ன சொல்லணும்னா ட்ரிவியல் அண்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். இப்படி எழுதக்கூடாது, நீங்கள் முழுசாக எழுதும்போது என்ன எழுதணும், த சிஸ்டம் ஹேஸ் ட்ரிவியல் அண்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ஒய் இட் ஹேஸ் ட்ரிவியல் அண்ட் நான் ட்ரிவியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் எனக்கு 2 குறைவாக கிடைச்சதுனால. தமிழில் எழுதும்போது வெளிப்படை மற்றும் வெளிப்படையற்ற தீர்வுகள் உடையதுன்னு சொல்லணும். சரி, அந்த தீர்வுகளை எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த ரோ எக்லைனோட கடைசி ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் சமன்பாடாக மாற்றணும். இது எக்ஸ் கிலோ, இது ஒய்யின் கிலோ, இது இசட்டின் கிலோ சேர்த்து எழுதுனீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 ஒய் மைனஸ் 2 இசட் ஈக்குவல் டு 0 கிடைக்கும். தென் இங்கே பாருங்கள், 0x எழுத வேணாம், மைனஸ் 7 ஒய் ப்ளஸ் 8 இசட் ஈக்குவல் டு 0 கிடைச்சிருக்கும். எத்தனை சமன்பாடு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு, ரெண்டே ரெண்டு சமன்பாடு தான் கிடைச்சிருக்கு இல்லையா. அப்போ என்னால் 2 அன்னோன் தான் கண்டுபிடிக்க முடியும். பட் எனக்கு எத்தனை அன்னோன் இருக்குது, 3 அன்னோன் இருக்குது இல்லையா. நான் 3 பேர்த்த கண்டுபிடிக்கணும், பட் எனக்கு 2 சமன்பாடு தான் இருக்குது. அப்போ 3வதால் என்னால் கண்டுபிடிக்க முடியாது, அதாவது ஒருத்தரை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஒருத்தருக்கு நம்மளாவே ஒரு பேர் வச்சுக்கிறோம், ஐ டேக் கே. கே தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, டி எஸ் ஏதாவது ஒரு பேராமீட்டரை அசியூம் பண்ணிக்கிறோம். ஒரு அன்னோன் ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்டை நான் கொடுத்துக்கிறேன், கே கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இசட் ஈக்குவல் டு கேன்னு கொண்டாந்து இங்கே பிரதிடுறேன். இந்த இடத்துல மைனஸ் 7 ஒய் ப்ளஸ் 8 கே ஈக்குவல் டு 0, அதாவது இசட்டுக்கு பதிலாக கே கொடுத்துட்டேன். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணியிருந்தேன்னா 8 கே/7 எனக்கு ஒய்யோட மதிப்பு கிடைச்சிருக்கும். சரிங்களா, ஒய் தெரியும் இசட் தெரியும், கொண்டு போய் ஃபர்ஸ்ட் சமன்பாட்டில் பிரதிட்டு இருந்தா எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 8 கே/7 கொடுத்துருந்தேன்னா 8 3 24 கே/7 மைனஸ் 2 கேன்னு இருந்திருக்கும் ஈக்குவல் டு 0. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் 14 ஆகிடும், 24ல 14 போச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 கே/7 கிடச்சிருக்கும். அப்போ எக்ஸோட ஆன்சர் மைனஸ் 10 கே/7. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி இருக்கும்னா எக்ஸ் வந்து மைனஸ் 10 கே/7, ஒய் 8 கே/7 அண்ட் இசட் 1 கே. இதில் கேங்கிறது பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லுவோம். கேவோட மதிப்பு எப்படி வேணால் இருக்கலாம், எனி ரியல் நம்பர். கேயின் மதிப்பு மாற மாற எக்ஸ் ஒய் ஜெட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ மொத்த ஆன்சர் எக்ஸ் ஒய் ஜெட் யாரை பொறுத்து இருக்கு, கேங்கிற ஒரு பேராமீட்டரை பொறுத்து இருக்கா. அதனால இந்த சிஸ்டத்தை சிஸ்டம் ஹேஸ் 1 பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன் சொல்லி முடிக்கணும். அதாவது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பு ஒரு சாரா மாதிரி குடும்ப தீர்வை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா ஒரு எழுத்தை பொறுத்து இதனோட ஆன்சர் அமைகிறதுனால. ஏன் ஒரு எழுத்தை பொறுத்து அமைஞ்சது, ரேங்க் 2 கிடைச்சதுனால, ஒரு நம்பர் கம்மியாக கிடைச்சதுனால ஒரு எழுத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இங்கேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இங்கே எத்தனை எழுத்தை நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு நம்பர் கம்மியாக வந்தால் ஒரு எழுத்து கொடுப்பீங்க, ரெண்டு நம்பர் கம்மியாக வந்தால் 2 எழுத்து நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ நம்ம படிக்க போகிற எக்ஸசைஸ் ரொம்பவே சுலபமான ஒரு எக்ஸசைஸ். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட எக்ஸசைஸில் RHS முழுவதும் 0 இருக்கும். இதை ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லணும். சமப்படித்தான நேரிய சமன்பாட்டு தொகுப்பு மாடலை பார்க்க போகிறோம். இந்த மாடல் எப்பொழுதும் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும். அந்த வெட்டி கொள்ளும் புள்ளி ஒரு புள்ளியாக ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளியாங்கிறது தான் இந்த பயிற்சியில் நீங்கள் படிக்க போகிறீங்க. ரொம்பவே சுலபமான ஒரு பயிற்சி, அனைத்து கணக்குகளையும் நிச்சயமாக எளிமையாக உங்களால் புரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும்.